கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி கேட்டவரை மதிமுக கவுன்சிலர் அடியாட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த தேஜாராம் கடந்த 10 ஆண்டுகளாக துணிக்கடை நடத்தி வருகிறார். இவரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த 15வது வார்டு மதிமுக கவுன்சிலர் சத்தியகிரி கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது 5 லட்சம் ரூபாய்க்கு சேலை மற்றும் பணத்தை கடனாக வாங்கியுள்ளார். இதுவரை பணத்தை திருப்பி தராத சத்தியகிரியிடம் தேஜாராம் பணம் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சத்தியகிரி அடியாட்களுடன் சென்று பணத்தை தர முடியாது என்று கூறியுள்ளார். இதனையடுத்து தேஜாராம் திருவேற்காடு போலீசாரிடம் புகார் கொடுக்க சென்றபோது அவர்கள் புகார் எடுக்க முடியாது என்று கூறியுள்ளனர். இதனால் தேஜாராம் எழும்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோதும் இவர்களும் அழைக்கழித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக செய்தியாளர்களிடமும் தேஜாராம் பேச காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.